முக்கிய செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்க மாநில அரசின் ஒத்துழைப்பு அவசியம், பிரதமர் வலியுறுத்தல். சமையல் எரிவாயு விலை உயர்வு இப்போதைக்கு இல்லை, கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பால் மத்திய அரசு முடிவு. உள்ளாட்சி மன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டி, தங்கபாலு அறிவிப்பு. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு, தமிழக போலீசார் மீண்டும் விசாரணை நடத்த தனி நீதிமன்றம் தடை. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். தீவிரவாத செயல்களை கட்டுப்படுத்த காவல்துறையின் உளவு பிரிவின் செயல்பாடுகளை வலுப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் காவல்துறை உயர் அதிகாரிகள் கூட்டத்தில் அவர் பேசினார். நாட்டின் பாதுகாப்பு சூழல் உறுதியற்றதாக உள்ளது என்றும், மும்பை டெல்லி நகரங்களில் நடந்த வெடிகுண்டு தாக்குதல்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு பெரும் சவாலாக உள்ளன என்றும் கூறினார். Our human intelligence capabilities need to be improved. The grassroot information and intelligence collection systems that have traditionally been a part of policing have languished or fallen into disguise in some places. The role of a vigilant and effective beat constable can be vital in checking the activities of networks which otherwise operate under the radar. இடதுசாரி தீவிரவாதிகளால் பல உயிர்கள் பலியாகின என்றும், மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே தீவிரவாத செயல்களை ஒடுக்க முடியும் என்றும் பிரதமர் கூறினார். சமையல் எரிவாயு விலையை உயர்த்துவது குறித்து இன்று நடைபெற இருந்த அமைச்சரவைக் கூட்டத்தை திமுக உள்ளிட்ட ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சிகள் புறக்கணித்ததால் திடீரென ரத்து செய்யப்பட்டது. எண்ணெய் நிறுவனங்கள் நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் விலையை உயர்த்தியது. இதனைத் தொடர்ந்து சமையல் எரிவாயு விலையையும் உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்தது. மத்திய அரசின் இந்த முடிவிற்கு பாஜக, இடதுசாரி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சமையல் எரிவாயு விலையை உயர்த்துவது குறித்து மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தலைமையில் இன்று பொருளாதாரத்திற்கான அமைச்சரவைக் குழு கூட்டம் நடைபெற இருந்தது. கூட்டத்திற்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தது. பெட்ரோல் விலையை உயர்த்துவது குறித்து மத்திய அரசு தங்களுடன் ஆலோசனை நடத்தவில்லை என்று கூறி திமுகவினர் இன்று நடைபெற இருந்த கூட்டத்தை புறக்கணித்தனர். இதேபோல் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேலும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் எரிவாயு விலை உயர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் பொருளாதாரத்திற்கான அமைச்சரவை குழு கூட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டது. வருகின்ற உள்ளாட்சித் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே வி தங்கபாலு அறிவித்துள்ளார். உள்ளாட்சித் தேர்தலில் திமுக தனித்து போட்டியிடப் போவதாக திமுக தலைவர் மு கருணாநிதி அறிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தங்கபாலு, தமிழக உள்ளாட்சித் தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என்றும், வருகிற 18ஆம் தேதி முதல் விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்றும் கூறினார். காங்கிரஸ் கட்சி வரும் பஞ்சாயத்து அரசாங்க தேர்தலில் காங்கிரஸ் எடுக்க வேண்டிய நிலைகளை பற்றி பல்வேறு கருத்துக்கள் ஆராயப்பட்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடுவது என்ற முடிவை அறிவிக்கிறோம். காங்கிரஸ் திமுக உறவு குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு மத்திய அளவில் காங்கிரஸ் திமுக உறவு சுமூகமாக உள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் உறவு சுமூகமாக உள்ளதா என நிருபர்கள் கேட்டதற்கு தங்கபாலு பதில் ஏதும் கூற மறுத்துவிட்டார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி மீது தொடரப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கில் மீண்டும் விசாரணை நடத்த கர்நாடக நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஜெயலலிதா மீது சொத்து குவிப்பு வழக்கு தொடரப்பட்டு விசாரணை கர்நாடக சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. கடந்த 14 ஆண்டுகளாக இந்த வழக்கில் ஆஜராகாமல் ஜெயலலிதா இருந்து வந்தார். இதுபற்றி டெல்லி உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா முறையிட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணையில் இருந்து ஆஜராகாமல் இருக்க விதிவிலக்கு அளிக்க முடியாது என்று தீர்ப்பளித்தது. இதன்படி ஜெயலலிதா உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வருகிற அக்டோபர் 20ஆம் தேதி பெங்களூர் தனி நீதிமன்றத்தில் ஆஜராக ஒப்புதல் அளித்துள்ளனர்.
இதற்கிடையில் சொத்து குவிப்பு வழக்கு பற்றி மீண்டும் தமிழக போலீசார் விசாரணை நடத்த அனுமதி வேண்டி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை திமுக தரப்பு எதிர்த்தது. இந்த மனுவை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் சொத்து குவிப்பு வழக்கில் மீண்டும் புதிதாக விசாரணை நடத்த தடை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 2G அலைக்கற்றை ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் உள்ள சரத்குமார் மற்றும் கனிமொழி ஆகியோர் புதுடெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளனர். 2G அலைக்கற்றை ஊழல் வழக்கில் கலைஞர் மகள் கனிமொழி, முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா, கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார் உள்ளிட்ட 15 பேர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் ஏற்கனவே தாக்கல் செய்த ஜாமீன் மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. தற்போது கனிமொழி, சரத்குமார் மீதான விசாரணைகள் சிபிஐ நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் இந்த முறை அவர்களின் ஜாமீன் மனு ஏற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அதிகரித்துள்ளன. கனிமொழி, சரத்குமார் இருவரும் தங்களை ஜாமீனில் விடக்கோரி இன்று புதுடெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் தேதி நாளை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 24 தேதியுடன் முடிவடைவதால் உடனடியாக தேர்தலை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. தேர்தல் நடைபெறும் நாளில் இருந்து 20 முன்னர் தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும். அக்டோபர் 19 தேதிக்குள் 2 கட்டங்களாக தேர்தலை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. மாநகராட்சி தேர்தலுக்கான வேட்பாளர்களை அதிமுக அறிவித்துள்ள நிலையில் நாளை தேர்தல் தேதி வெளிவரும் என தெரிகிறது. அரக்கோணம் அருகே நடந்த ரயில் விபத்து குறித்து விசாரணை நடத்தி 10 அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் மிட்டல் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ரயில்வே பாதுகாப்புக்கு என தனி கமிட்டி ஒன்றை மத்திய ரயில்வே அமைச்சகம் நியமித்துள்ளது. அண்மையில் அரக்கோணத்தை அடுத்த சித்தேரியில் 2 ரயில்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். 100 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து காயமடைந்தவர்கள் காட்பாடி, வேலூர் மற்றும் சென்னை அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர். ரயில் விபத்திற்கு ரயிலை அதிவேகமாக ஓட்டிச் சென்றது காரணமா அல்லது தவறான முறையில் பச்சை விளக்கு எரிந்தது காரணமா என்ற பல்வேறு யூகங்கள் நிலவி வருகின்றன. இந்நிலையில் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணையை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் மிட்டல் தொடங்கியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற இந்த விசாரணையில் பணியில் இருந்த ரயில்வே ஊழியர்கள் மற்றும் ரயில் பயணிகள் 20 மேற்பட்டோரிடம் அவர் விசாரணை நடத்தினார். விபத்தில் சிக்கிய மற்றும் விபத்தை நேரில் பார்த்த பொதுமக்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. தெற்கு ரயில்வே தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த விசாரணையில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தீபக் கிஷன் உள்ளிட்ட ரயில்வே உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆணையாளர் மிட்டல், விபத்து குறித்து ரயில்வே ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களிடம் விசாரணை செய்து வருவதாகவும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ரயில் ஓட்டுநர் ராஜ்குமாரை நேரில் சந்தித்ததாகவும் கூறினார். ஆனால் ராஜ்குமார் இன்னும் பேசக்கூடிய நிலையில் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். விசாரணையை துரிதமாக முடித்து இன்னும் 10 அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் இன்று ஆர்வத்தோடு விருப்ப மனு தாக்கல் செய்தனர். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு வழங்கும் நிகழ்ச்சியை தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கடந்த 4 தேதி தொடங்கி வைத்தார். விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்ய 12 தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் பெரும்பாலான கழக தொண்டர்களின் விருப்பத்திற்கு இணங்க 18 தேதி மாலை 4 மணி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கேப்டன் விஜயகாந்த் அறிவித்தார். விருப்ப மனு தாக்கல் செய்ய இன்னும் 2 உள்ள நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ஏராளமான தேமுதிகவினர் மனுக்கள் பெற்று சென்றனர். இதேபோல் மாவட்ட தேமுதிக அலுவலகங்களிலும் கழக தொண்டர்கள் ஆர்வத்துடன் மனுக்களை வாங்கிச் சென்றனர். மருத்துவமனையை திறக்காததை கண்டித்து ஆர்ப்பாட்டம், பொதுமக்கள் மீது போலீஸ் தடியடி. கூடங்குளம் அணுமின் நிலையத்தை மூட வேண்டும், மதிமுக மாநாட்டில் தீர்மானம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.